வணக்கம். வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமக்கு பிடித்தமான வேலையை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த 90 நாள் சவால் பயணத்தில் 41வது நாள் வந்துட்டோம். வெற்றிகரமாக இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைத்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து பயணிப்போம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ளே இறங்க போகிறோம். Phase 5 வந்தாச்சு. இந்த டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக நம்ம இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம Phase 2 இருக்கோம். Stage 4 முடித்தாச்சு, Stage 5 வந்தாச்சு. Stage 5லேயும் 10 நாள் இருக்குது. முதல் நாள் துவங்கிடுறோம். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆக்ஷனுக்கு தேவையான தகவல் பயிர்றோம், அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் அதுக்கு தேவையானது என்னமோ அதை பயிர்ந்துக்கிறோம். இன்றைக்கி நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா செக்டர் ரிசர்ச் தான் பண்ண போகிறோம். எந்த செக்டரில் போன ஸ்டேஜில், அதாவது Stage 4 வந்து நம்ம எந்த செக்டர் ரிசர்ச் பண்ணோம் உங்களுக்கு தெரியும், ஏன் பண்ணோம்னு தெரியும். இன்றைக்கும் வந்து செக்டர் ரிசர்ச் தான் பண்ண போகிறோம். அது எந்த செக்டர்ன்றதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் அந்த செக்டருக்கு ஏன் வந்தோம் அப்படின்றதையும் நான் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன். ஆனால் ஒய் செக்டர் அனலைஸ், செக்டர் ரிசர்ச் வந்து ஏன் பண்ணணும், வேலை தருவங்க வந்து ஏன் செக்டர் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நான் ஒய்ன்றதை ஏன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எந்த செக்டருக்குள்ளே நம்ம வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் செக்டர் ரிசர்ச்சே நம்ம பண்ணுறோம். அதான் முதல் முக்கியமான காரணம். நமக்கு புரியல அப்படின்னா அந்த செக்டருக்குள்ளே வேலைக்கு போய் அப்போ நம்மளே கஷ்டப்படக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு. செகண்டு, டு கிரியேட் யுவர் மிஷன். இந்த ரிசர்ச் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மிஷன் என்னன்றதை தெள்ள தெளிவாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். அதனால் செக்டர் ரிசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப உதவுது. இன்னொன்று வந்து உங்கள் மிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம செக்டர் ரிசர்ச் பண்ணுறோம். அப்புறம் கான்ட்ரிபியூட் ஃப்ரம் யுவர் சைடு. நீங்கள் வந்து உங்களோட நாலேஜாக இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, புதுசாக வேலை தேடுறவங்க தியரட்டிக்கல் நாலேஜை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கும் மக்களுக்கு உதவுறதுக்கும் உதவும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், உலகம் முழுவதும் நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன், 193 நாட்டு தலைவர்களும் எல்லோரும் சேர்ந்து உலகத்துக்கெல்லாம் ஒரு 17 இலக்குகளை ஏற்படுத்தி அதை செயல்முறைப்படுத்திட்டு வராங்க. அதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இது உதவும். அதனால் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கடுத்து, டு மேக் டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் ஆக்ஷன்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த ரிசர்ச் பண்ணுற மூலமாக டிசிஷன் எடுக்கிறது வந்து எல்லாமே இந்த டேட்டா பேஸ்டாக டிசிஷன் எடுக்க போகிறீங்க. ஜஸ்ட் எமோஷனலாக, ஓ அங்கே பார்த்தோன்னா இது பயங்கரமாக போயிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்றது இல்லை. டேட்டா ட்ரிவன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரெசண்ட், இன்றைக்கும் ஃப்யூச்சரையும் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் கிடச்சிரும். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரணங்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக செக்டர் வைஸ் ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். என்ன செக்டர் செக்டர்னு சொல்கிறீங்களே, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் அதுதான் செக்டர்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ பார்க்கலாம் என்னென்ன தான் நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கலாக அந்த செக்டர் வந்து எப்படி இயங்கிக்கிட்டு வருது. எடுத்துக்காட்டுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட அந்த துறை சம்மந்தமான இதில் தொழில் நிறுவனங்கள்லாம் எப்படி இயங்கிட்டு வருதுன்னு பார்க்கலாம். இல்லை ஒரு சர்வீசஸ் ரிலேட்டடானதில் எப்படி சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரிங்கில் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடாக அந்த செக்டர்ஸில் எப்படி அதோடய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். GDP எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் குளோபலாக அது எப்படி ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நம்ம நாட்டில் மட்டும் நடக்குதா இல்லை வந்து இந்த செக்டர் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கா வேறு செக்டரில் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், சில நாடுகளில் மட்டும்தான் சில பர்டிகுலரான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. எடுத்துக்காட்டுக்கு பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் வந்து சில நாடுகளிலிருந்து மட்டும் நமக்கு வருது. அதேமாதிரி நிலக்கரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் சில நாடுகளிலிருந்து மட்டும் வருது. அப்போ அதோடய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ட்ரெண்ட் எப்படி இருக்கும், GDP கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், அதோடய குளோபல் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் குளோபல் ரேங்கிங்கு, இந்த உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேங்கிங் எப்படி இருக்குது, அந்த செக்டருடைய இது எப்படி இருக்குது. அப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நிறையா இது நம்ம சொல்கிறோம், இதுக்கெலாம் அடுத்து ஃப்யூச்சர் இருக்காது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு ஏதாவது தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஃப்யூச்சர் அந்த செக்டருக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இனிஷியலாக இது வந்து மிக கடினமான வேலையாக தான் இருக்கும். நம்மளால் எல்லாருனாலே அதை பண்ணிட முடியுமான்னு சொல்ல முடியாது. அந்த முக்கியமான காரணத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது தான் எளிது தான், அதை கண்டுபிடிச்சிக்கிற முடியும், நமக்கு பயன்படுத்திக்கிற முடியும் அப்படின்றதுனால தான் நான் உங்கள்கிட்ட இதை பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஃப்யூச்சர் அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சோசியல் இம்பேக்ட் அதை எப்படி கிரியேட் பண்ணுது,
சமூகத்தில் அது என்ன விதமான தாக்கத்தை இல்லை மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இம்பாக்ட், உங்களுடைய அரசியல் இதில் அது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் பார்க்கலாம். என்விரான்மெண்ட் இம்பாக்ட், சரியா, சமூக பொருளாதார அதேமாதிரி பொலிட்டிக்கல், அதுக்கப்புறம் உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் எப்படி தாக்குதல், அது வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அப்படிப்பட்ட செக்டராக சூஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். அதனால் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வேலையை செய்கிறதுக்கு. ஆனால் என்னன்னே தெரியாமல் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். சரி, இது எப்படி பண்ணுறது, அதுதான் நமக்கு ஆக்ஷன் பாயிண்ட்டு. எப்படி பண்ணுறது, வாட் என்னென்னு பார்க்கணுன்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். என்னடா இன்ன வரைக்கும் இது ரகசியமாக வச்சுருக்கேன் என்ன செக்டர் அப்படின்னு சொல்லி மேலே எழுதியிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஹச் ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டிங்களா? ஹச் ஸ்டோரி, முதல் முதலாக இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு ஹச் ஸ்டோரினா என்னென்னு தெரியாது, கண்டிப்பாக முன்னாடி இருக்கிறத பாருங்கள். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஹச் ஸ்டோரி அப்படின்றது ஹீரோ ஹீரோயின் ஸ்டோரி. ஹீரோ ஹீரோயின் யாருன்னா நீங்கள் தான், சரியா? உங்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு ஹீரோ போலையும் அல்லது ஹீரோயின் போலையும் நீங்கள் உணர்ந்த நிமிடங்களை எழுதணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹச் ஸ்டோரின்ற ஒரு கான்செப்ட். நான் உங்கள் கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் எழுதணும், உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அது உதவும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நேர்மறையான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேலும் உங்களுக்கே ஒரு தற்சார்பான நிலையான வளர்ச்சிக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதனால தான் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வரேன். இதில் வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியும் ஒரு நாயகனாகவும் நாயகியாகவும் திகழ்ந்த நிமிடங்களை எழுதி வைக்கலாம். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த நேர்மறையான பாசிட்டிவான மூமெண்ட்ஸ், அந்த ஒரு நிகழ்வுகளை எழுதி வைக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எழுதி வைக்கலாம். சோசியல் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எழுதி வைக்கலாம். அது ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய தெருக்களில், இல்லை உங்களோட ஏரியாவில், இல்லை உங்கள் வில்லேஜில், இல்லை டவுனில், ஸ்டேட்டில், கண்ட்ரியில், எங்கே நீங்கள் அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி லெவலில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும், சரியா? இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை, அதாவது வெளியேருந்து கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருக்குன்னா அதை வந்து மியூட் பண்ணுறதுக்கு, அதை விட நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக வர்றதுக்கு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு உதவிகரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தனியாக இதுக்குன்னு ஒரு டைரி வைங்க, நோட்புக்கை வச்சுக்கோங்க. இல்லை வந்து டிஜிட்டலாக எழுத போகிறீங்க அப்படின்னா இ நோட்டில் எழுதுங்க. வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். இல்லை என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி எழுதுங்க. மினிமம் ஒரு பேஜுக்கு எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இது எழுத முடியுமோ அவ்வளோ எழுதுங்க. உங்கள் லைஃப்பில் எது எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குதோ அதை ஃபுல்லாக எத்தனை இது எழுத முடியுமோ எழுதி வச்சுக்கோங்க. அதை அப்பப்போ ரீட் பண்ணுங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக ரீட் பண்ணுங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதியும் வைங்க. உலகத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டி ஷேர் பண்ணிகிட்டே இருங்க, சரியா? மற்றவங்களுக்கு அது பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க எல்லாரையும் இந்த ஹச் ஸ்டோரி எழுத சொல்லுங்கள். அது வந்து ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான வைப்பை வந்து சொசைட்டியில் க்ரியேட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்காக இதை கேட்குறேன். சரி, ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியணும்ல, இப்போ ரிசர்ச்சு, சரியா? அதை பண்ணிடலாம். நம்ம கூகுளிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சிம்பிளாக. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸில் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வேர்ல்ட் பேங்க்கோட டேட்டா இருக்குது, ஓப்பன் டேட்டா இருக்குது, வேர்ல்ட் ட்ரெண்ட்ஸு பற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். கூகுளில் டச் பண்ணிங்கனாலே நிறையா தகவல் கிடச்சிடும். ஆனால் நம்ம அதை இப்போ ஆக்சுவல் டேட்டாவே இப்போ பார்க்க போகிறோம். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்காலேருந்து எடுத்த தகவலை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிற போகிறேன். நமக்கு எப்போயுமே ரிசோர்ஸாக இருக்கிறது 90 days ட்ராக்கர் சீட்டு, அதில் எல்லா தகவலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நம்ம உருவாக்கி வச்சுருக்க இணைய பக்கம், வேலை தேடுபவர்களுக்காக இந்த நிகழ்வில் என்னென்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கணுன்றக்காக உருவாக்கி வச்சுருக்குது அந்த 90 days இணைய பக்கம் இருக்குது. அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிற முடியும். அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து மிக முக்கியமானதுன்னா நமக்கு வந்து இப்போ இதுக்கு ரெஃபர் பண்ணது என்னன்றதை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்துடலாங்களா? சரி, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு அந்த ட்ராக்கர் சீட்டு இது மட்டும் காமிச்சிட்றேன். ட்ராக்கர் சீட்டு இது தான். இதில் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்குது, சரியா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? 90 நாளைக்கும் என்னென்ன நான் ஷேர் பண்ண போகிறேன்றது இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும் அப்படின்றது ரைட் சைடில் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து 40 நாள் முடிச்சாச்சு. 41st நாள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் சம்மந்தமாக தான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இணைய பக்கத்தை நான் சொன்னேன், ஜாப்ஸ் இன் 90 days. இதில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது.
மேலும் வந்து நீங்கள் இதில் இணைந்து கொள்வதற்கு, அதாவது இந்த தகவல் மேல் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா முகநூலில் இணைந்து கொள்ளலாம். அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா முகநூலில் டைரெக்டாக இணைந்து கொள்ள முடியும். அதேமாரி யூடியூப்பில் இணைந்து கொள்வதற்கான லிங்க் இருக்குது, டெலிகிராமில் இணைந்து கொள்வதற்கான லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போய் உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்றதை இங்கே போட்டு விட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் இல்லை தனி காணொலிகளில் அதை பகிர்ந்து கொள்வேன். இதை தவிர வாரத்தில் 2 நாட்கள் வந்து வேலை தேடுபவர்களுக்காக பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் வந்து சனிக்கிழமை நேரடியாக கேள்வி கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்கள் நேம் இமெயில் ஐடியை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையில் சரிங்களா. இதில் ஏதோ ஃபீஸுன்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படணும், அது ஒன்றும் இல்லை. யாராவது சேலஞ்ச் பண்ணிக்கணும், இதை நான் கண்டிப்பாக அடைஞ்சு தருவேன் இல்லை வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அவன் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் நான் என்ன செய்வேன், திரும்ப உங்கள்கிட்டயே கொடுத்துருவேன் வேலை கிடச்ச அன்றைக்கி. அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ எடுத்து உங்களையும் நான் அதை பற்றி உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். இதுதான் அதுக்குள்ளே இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது சரியா. அதனால் கட்டணம் இல்லாத தான், நீங்கள் அதை பே பண்ணாமல் கூட அப்படியே உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஏதாவது கமிட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 199 திரும்ப வாங்கணும் அவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அதில் விஷயம். சரி, இன்றைக்கி பார்க்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியும் இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் குயிக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஏன் வந்து இப்போ இந்த செக்டர் சர்வீஸ் செக்டரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு செக்டர் நம்ம போன தடவை அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணியிருந்தோம், அது ஏன் அப்படின்றது உங்களுக்கே ஒரு காரணம் புரியாத புதிராக கூட இருந்திருக்கலாம். இப்போ நான் அதை சொல்லிடுறேன். ஆனால் அந்த இது அந்த காணொலியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் இன்றைக்கி அதே போல் இந்த செக்டரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கானதும் இதே இதுதான். ரொம்ப சிம்பிள் தான் சரியா. ஏன்னா இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதுல 2வது மிகப்பெரிய அளவில் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டராக வந்து என்ன இருக்குது, சர்வீஸ் செக்டர் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம சர்வீஸ் செக்டரை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கிலேருந்து எடுத்தது. நான் இப்போ அந்த இணைய முகவரிகள்லாம் காமிக்கிறேன், அங்கே போய்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக நான் அந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்ததில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கனாலும் அந்த வகையிலையும் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் சரியிலேருந்து 53.89% இருக்குது. ஸோ ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் செக்டரை பற்றி அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கலாம். சர்வீஸ் செக்டருக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது, அதுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, அங்கங்கே அங்கங்கே அது ஒவ்வொன்றும் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் சரியா. இப்போ வந்து இதை தவிர வேர்ல்டு பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்காலேயும் வருஷத்துக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, இப்போ வந்து நான் அந்த தகவலையும் உங்களோட பயந்துக்கிறேன். அதையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். சரி அப்பா, இதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் செக்டருக்கு இன்னும் நம்ம அடுத்து நிறையா பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இது ஒரு அறிமுகம் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் 2017லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரில் எப்படி வேலைவாய்ப்புகள் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் 3 விஷயங்களும் கலந்து இருக்கக்கூடியது, அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், இது 3 சேர்ந்தது இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏறக்குறைய இது வந்து நம்பர்ஸ் வந்து மில்லியனில் இருக்குது ரைட்டாக, வேலைவாய்ப்பு கொடுக்கறது மில்லியனில் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா 121 மில்லியன்லேருந்து 134 மில்லியன், 137 மில்லியன், 139 மில்லியன், 128 மில்லியன் அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை அதிகமாக கொடுக்குது சர்வீஸ் செக்டரில் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு இணைய முகவரி பார்க்கலாம் அப்படின்னா இதில் போய் பார்க்கலாம் invest.india.gov.in. இங்கே வந்து இந்தியாவுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இங்கே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த தகவலில் சில தகவல்கள் நீங்கள் எடுத்துக்கிற முடியும். இருந்தாலும் நான் ஹையர் லெவலில் கிடைக்கக்கூடிய தகவல்களை போயிடுறேன். வேர்ல்டு பேங்க் டேட்டா என்ன சொல்லுது, இதுதான் சொல்லுது சர்வீஸ் செக்டரில் 1991லேருந்து 2019 வரையும் எப்படி இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன், அதாவது டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டில் சர்வீசஸ்ஸு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். வருஷம் 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 நம்ம வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த செக்டர் வந்து நல்லா குரோ ஆகிட்டே போயிட்டுருக்கு. இன்னும் சில அதாவது வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா இருந்தது சரிங்களா, அது வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. சர்வீஸ் செக்டர் இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டரு இந்தியாவில் எப்படி இருக்குது, மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது, சர்வீஸ் செக்டர் எப்படி இருக்குது அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
ஆனால் இந்த தகவல் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம சர்வீஸ் செக்டரை இப்போ சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. ஸோ செக்டரை எப்படி செலக்ட் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இது கண்ட்ரி உலக லெவலில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த செக்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சர்வீஸ் செக்டருக்குள்ளேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் அதை சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்குள்ளேயும் இன்னும் நிறையா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த செஷன்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இன்னும் டீட்டெயிலாக போயிட்டு உள்ளுக்குள்ளே அனலைசிஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம 41வது நாளில் இருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரியும் ஸ்டேஜ் 2 ஃபேஸ் 5 செக்டர் ரிசர்ச் இன்றைக்கி பார்த்துருக்கோம். சர்வீஸ் செக்டர் பார்த்துருக்கோம். இதிலேருந்தே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பிளான் படி அடுத்து வந்து கம்பெனி ரிசர்ச்சஸ் தான் பண்ண போகிறோம். செக்டருக்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு அடுத்து ரிசர்ச் பண்ண போகிறோம். அதை என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவங்களுக்கு இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு இது பயன்படும் அப்படின்னா அவங்ககிட்டையும் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது உதவிகரமாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு புதிய தகவல்களோடு சர்வீஸ் செக்டரில் இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள களத்தில் இறங்கலாம். சந்திப்போம். அதுவரை அன்புடன் கருவெளி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.